வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், பாசி பயிரில் பண்ற சுசியம். இது நான் கேரளா ஸ்டைலில் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசி பயிறு, தோலோட இருக்கிற பச்சை பயிறு இருக்குல்லையே, அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு கப் பாசிப்பயிருக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ரொம்பையும் குழஞ்சும் போகாது, நல்லா வெந்திருக்கும். இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். ஒவ்வொரு குக்கரும் வித்தியாசப்படும். நான் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் மூணு விசில் வச்சு வேக வைக்க போகிறேன். பயிறு வேகட்டும், நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறோம். இது கூட நாலு டீஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் தூள், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், மேலே கோட்டிங்க்கு மட்டும்தான். இந்த பாசி பருப்பில் செய்கிற சுசியத்துக்கு கேரளாவில் சுகியன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் வந்து மைதாவில் தான் பண்ணுவாங்க. நமக்கு மைதா பிடிக்கலைன்னா நம்ம இட்லி மாவுலேயே பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பு சுசியம் போட்டிருக்கோம், அதில் இட்லி மாவு வச்சு தான் நம்ம செஞ்சுருக்குறோம். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப கட்டியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுசியம் செய்கிறதுக்கு சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இதை நம்ம கரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதில் அழுக்கு இருந்தால் வடிகட்ட போகிறோம், அவ்வளோதான். பதம் பக்குவம் எதுவும் தேவையில்லை. ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் சர்க்கரைங்கிறது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சாச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். பயிர் வெந்துருச்சு. நம்ம இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். எப்போ குக்கர் திறந்தாலும் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு திறந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பயிர் நல்லா வெந்திருக்குது. தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா வெந்துருது. கரண்டியில் ஒட்டி இருக்கிறது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தண்ணியும் கொஞ்சம் கூட இல்லை. சூட்டோடையே நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கேரளாவில் வந்து இந்த சுகியன் வந்து ரொம்ப குழஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் குழஞ்சாதான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். வேக வச்சிருக்கிற பாசி பயிரை கடாயில் சேர்த்துடலாம். குக்கர் திறக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை காய்ச்சினா போதும், ஏன்னா அது ரொம்ப கட்டி ஆகிடும் ஆறிடுச்சுன்னா. இப்போ அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாசிப்பயிரும் சர்க்கரையும் சேர்றப்ப அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா திக்காகணும், நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டி விட்டால் போதும், நல்லா திக்காயிரும். இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துருக்குறோம். தேங்காய் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த பருப்போட இனிப்பு சேர்ந்து ஒன்றோட ஒன்று கலந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காயிருச்சு, பாத்திரத்திலேயே ஒட்டாமல் வருது. இது இன்னும் கொஞ்சம் ஆறுறப்ப இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கிட்டா போதும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சுசியத்துக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஈஸியாக பொரிச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் செஞ்சுக்கோங்க. எல்லாமே செஞ்சாச்சு. இது அப்படியே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும், பாசிப்பயிறு லட்டு மாதிரி இருக்கும். இதை நம்ம கோட்டிங் கொடுத்து பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம பொரிச்சிடலாம். மைதா மாவு கரைச்சது ரெடியாக இருக்குது, ஃபில்லிங்ஸும் ரெடியாக இருக்குது. ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து எடுத்து ஊற்றினீங்கன்னா நல்லா சேஃபாக கிடைக்கும். பாசிப்பருப்பு நல்லா ரிச் புரோட்டீன் உள்ளது. இதில் சர்க்கரை தான் சேர்த்துருக்குறோம்.
உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா இட்லி மாவுல கூட செஞ்சுக்கலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ரெண்டு சைடும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம பொரிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாசிப்பயிறு கூட சர்க்கரை சேர்க்குறப்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு சைடும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறோம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பயிறு சுசியும் ரெடி. இதை நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.